ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் சேனல். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கிரேசி கிராஃப்டி டூ கிராஃப்டி ஜஸ்ட் ஃபார் ஃபன். இன்றைக்கி நம்ம ஒரு புக் மார்க் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த புக் மார்க் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இன்விடேஷன் கார்டு வந்து இந்த மாதிரி திக்காக இல்லை அப்படின்னா, நீங்கள் புக்கோட அட்டை அந்த மாதிரி ஏதாவது திக் ஷீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு எந்த சைஸில் வந்து வேணுமோ அந்த சைஸ் வரைக்கும் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எட்ஜஸ் வந்து கொஞ்சம் பிளண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்துட்டு நான் ட்ராயிங் வரைகிறேன். இது வந்து டூடில் ஆர்ட். ஸோ நிறைய பேர்த்துக்கு டூடில் ஆர்ட்னால் என்னன்னே தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங். இதை வந்து நம்ம எப்படி வேணால் வரைஞ்சிக்கலாம். நம்ம வீட்டில் பார்க்குற ஆப்ஜெக்ட்ஸ் வச்சே நம்ம ஒரு கேரக்டர்ஸாக உருவாக்கிக்கலாம். அது வந்துட்டு இந்த வீடியோவோட கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து நீங்கள் டூடில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் மண்டலா பண்ணலாம். அப்புறம் வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட ட்ராயிங்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ட்ராயிங்ஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டிசைன்ஸ் பிடிக்கும்னா டிசைன்ஸ் பண்ணலாம். இல்லை வாட்டர் கலர் வச்சு உங்களுக்கு ஆர்ட்ஸ் பண்ண பிடிக்கும்னா வாட்டர் கலர் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இதில் ட்ராயிங் பண்ண பிடிக்குமோ, கலரிங் பண்ண பிடிக்குமோ அதை வச்சு இதை நீட்டாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பென்சிலில் வரைஞ்சிட்டேன். இதுக்கப்புறமா இதை அவுட்லைன் கொடுக்கறதுக்கு நான் ஸ்டிக் பென் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்டிக் பென்னே பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்டிக் பென்னே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய புக்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூடில் வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணால் வரைஞ்சிக்கலாம். எந்த கேரக்டர்ஸ்க்கு எந்த கண் மூக்கு வாய் வேணால் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நான் அந்த பென்சில் வரைஞ்சதை எரேஸ் பண்ணுறேன். இப்போது நான் அந்த வரையாத இடத்த, அதாவது ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கிற அந்த இடத்த வந்து நான் கலர் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் டீப் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபேபர் கேஸ்டலோட 24 கலர்ஸ். நீங்களும் இதே மாதிரி புக் மார்க் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட புக் மார்க்கையும் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஈஸி அண்ட் இது இந்த புக் மார்க் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது நான் அந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஸ்கின் கலர் மாதிரி லைட்டாக கொடுத்து டெக்கரேட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட புக் மார்க் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் இன்னொன்று வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கேர்ள் வந்து புக்ஸ் வச்சுட்ருக்க மாதிரி. இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் ரெண்டு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்னா இல்லை நம்ம பண்ணோமே அந்த ஆர்ட்டா அப்படின்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே டூடில் வந்து நான் காமிக்கிறேன், அதில் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதுதான் இது. இது வந்து நான் பண்ணினேன், ஒரு 2 டேஸ் பிஃபோர் தான் நான் பண்ணினேன் இந்த ஆர்ட்டு. இது வந்து செகண்ட். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை வச்சே நான் வந்து கேரக்டர்ஸாக உருவாக்கியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோனு, அப்புறம் அம்ப்ரெல்லா, அப்புறம் டம்ளர், அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி கேரக்டர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி நிறைய டூடுல்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் யூஸ் பண்ணுங்கள். போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி டூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சம்ரிதி ஷைனிங் ஆஃப்.